இப்போ வந்து தற்சார்பு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்மை பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து நீங்கள் தற்சார்பாக வீட்லேயே பண்ணாலும் பண்ணிக்கிறலாம், இல்லை என்னென்ட்ட வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கிறலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க ஒன்று. இது நூல் திரி வாங்கினாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் காட்டனை வந்து இது பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இப்போ இந்த நூல் திரியை வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கரிசலாங்கண்ணி சாறு கிடச்சிச்சின்னா அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா நிழலில் காய வச்சு அந்த திரியை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ரிசல்ட் இருக்கும். அதுக்கடுத்து விளக்கெண்ணெய். இப்போ இதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த பிளாக் ஆக்சைடு அந்த விளக்குலேருந்து வர அந்த புகையை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு மூணு டம்ளர் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விளக்கை பொருதிட்டு அதுக்கடுத்து அது மேலே ஒரு பிளேட் வைக்கணும். இந்த புகையை தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். அதை வந்து வேஸ்ட்டாக நம்ம அங்கே விடாமல் பிளேட்டை வச்சு அப்படியே கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம், பார்த்தீங்களா கொஞ்சம் கலெக்ட் ஆகிருக்கு. ஒரே ஒரு பேக் தான் பண்ண போகிறேன், அதனால ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது வந்து பண்ணுறது டபுள் பாயிலிங்கில் தான் பண்ணணும். தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து இந்த பிளாக் ஆக்சைடு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பீ வேக்ஸ் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்கு அரை ஸ்பூன்லேயும் அந்த ஒரு எடுத்த ஸ்பூன் அளவில் கால் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் விட்டு நம்ம டபுள் பாயிலிங் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, ஒரு செகண்ட்லேயே வந்து இது கெட்டி ஆயிரும். ஏன்னா பீ வேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்தளவுக்கு நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இல்லை உங்களுக்கு அப்படி கெட்டி ஆயிடுச்சுனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, திருப்பி டபுள் பாயிலிங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திருப்பி அந்த கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. ஒருவேளை என்கிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லை என்ன செய்யறதுன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் இது நம்ம நார்மல் ஸ்டவ்லேயே பண்ணிக்கலாம். என்ன சிம்மில் வச்சு பண்ணுங்கள், நீங்கள் கடையிலலாம் வாங்காமல் நம்ம வீட்லேயே நீங்கள் வந்து இது ஈஸியான மெத்தடு தான். ஒரு அகல் விளக்கு வைக்க போகிறீங்க, அதில் என்ன திரி போட்டுட்டு சின்ன விளக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கார்த்திகை தீப விளக்கு வச்சாலே போதும். வச்சு நீங்கள் மூணு டம்ளர் வச்சு தட்டை வச்சு அந்த புகையை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த புகையை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃப்ரீ வேக்ஸு அந்த புகை அதுக்கடுத்து விளக்கெண்ணெய் மூணையும் ஆட் பண்ணி அந்த இதில் ஒரு நம்மளுக்கு தேவையான கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். இதுனா குழந்தைங்களுக்கு நீங்கள் பிறந்த குழந்தைக்கே யூஸ் பண்ணுறப்ப ஹிஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு இல்லை, இது வந்து கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும், கண்ணில் உள்ள டஸ்டெல்லாம் வெளியேறிடும். நம்ம வெறும் விளக்கெண்ணையும் வெறும் அந்த பிளாக் ஆக்சைடும் போட்டால் புகையும் போட்டனால நம்மளுக்கு கெட்டி ஆகாது. நம்ம பீ வேக்ஸ் ஆட் பண்ணால் தான் கெட்டி ஆகும், அதனால தான் பீ வேக்ஸ் ஆட் பண்ணுவோம். ஒருத்தவங்க நெய் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம நெய்யெலாம் யூஸ் பண்ணலாம். பீ வேக்ஸ் இது மூணை வச்சு நீங்கள் பண்ணாலே போதும், ரொம்ப சிம்பிள் தான், எல்லாரும் வீட்டில் பண்ணலாம். நீங்கள் எல்லா குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தையிலேருந்து நீங்கள் இது மாதிரியே பண்ணலாம், வெளியே வச்சுக்கலாம். அது 2 இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு கெட்டே போகாது, இது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வீட்டு யூஸ்க்கு இது போதும், இல்லை உங்களால் பண்ண முடியல ஆர்டர் கொடுக்குறனாலும் ஓகே. நான் ஆர்டரும் எடுத்து நான் நிறையா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆர்டர் வந்து கொரியர் நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதே மாதிரியே நீங்கள் கொரியர் பண்ணாலும் நான் கொரியர் பண்ணுவேன்.